12 தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். இந்த நாளில்தான் காந்திஜி அவர்கள் புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை 1930 தொடங்கினார். மார்ச் 12 தேதியிலிருந்து ஏப்ரல் 5 தேதி வரை 24 நாட்கள் நடந்த இந்த யாத்திரை சட்டமறுப்பு இயக்கத்தினுடைய தொடக்கமாக குறிக்கப்படுகிறது. 1920களின் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பிறகு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு எதிராக நடந்த முக்கியமான ஒழுங்கு செய்யப்பட்ட இயக்கமாக இந்த தண்டி யாத்திரை அமைந்தது. தண்டி யாத்திரைக்கு முதல் நாள் அகமதாபாத் நகரம் உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்தது. சபர்மதி ஆசிரமத்தில் பெரிய கூட்டம் சேர்ந்தது. இரவு முழுவதும் அங்கேயே அக்கூட்டம் தங்கியிருந்தது. காந்திஜி அவர்கள் 78 தொண்டர்கள் கொண்ட குழுவை அமைத்தார். அந்த குழுவில் குஜராத்தை சேர்ந்தவர்கள் 31 பேர், மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் 13 பேர், ஐக்கிய மாகாணம், கேரளம், பஞ்சாப், சிந்து, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய மாநிலங்களை சேர்ந்த ஒவ்வொரு தொண்டர் அதில் இடம்பெற்றிருந்தனர். இந்த பரந்துபட்ட பங்கேற்பு என்பது சமூக ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் அமைந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர்களில் பலர் மாணவர்கள், கதர் பிரச்சாரக்காரர்கள், இன்னும் தீண்டத்தகாதவர் என்று அழைக்கப்பட்டவர் சிலர், முஸ்லிம்கள், ஒரு கிறிஸ்தவர். தண்டி யாத்திரை காலை 6:30 பெருங்கூட்டத்தின் மகிழ்ச்சி கோஷங்களோடு, மலர்களோடு, வாழ்த்துக்களோடு தொடங்கியது. தண்டி யாத்திரை வழியில் பல கிராமங்களில் சிறிது நேரம் நின்றது. அங்கெல்லாம் காந்திஜி அவர்கள் கூடியிருந்த கூட்டத்தில் பேசினார். ஏப்ரல் 5 தேதி தண்டி கிராமத்தை காந்திஜி அடைந்தார். மறுநாள் ஏப்ரல் 6 தேதி கடலை நோக்கி சென்றார். அங்கே சிறு குழியில் சேகரிக்கப்பட்ட உப்பை கையில் காந்திஜி ஏந்தினார். கையில் ஒரு பிடி உப்பை ஏந்திய காந்திஜி இப்படி பேசினார். Man needs salt as he needs air and water. This salt comes from the Indian Ocean. Let every Indian claim it as his right. இந்த ஒரு பிடி உப்பின் மூலம் பிரிட்டிஷ் பேரரசின் அடிப்படைகளை நான் தகர்ப்பேன். கதர் பிரச்சாரகர்களுக்கு என் அறிவுரை என்னவென்றால், எல்லா இடத்திலும் பயன்படுத்துவதற்காக உப்பு தயாரிக்க வேண்டும். கிராமத்தவர்களையும் அப்படி செய்யும்படி அறிவுறுத்துங்கள் என்றார். இந்த செயல் ஒரு குறியீடுதான், ஆனால் பத்திரிகைகள் இதை விவரமாக வெளியிட்டன. இந்தியாவின் பல பாகங்களிலும் சட்டமறுப்பு நடவடிக்கைகள் பல தொடங்குவதற்கு இந்த செயல் ஒரு தொடக்கமாக அமைந்தது. தண்டி யாத்திரையும் அதன் விளைவுகளும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை உலுக்கின. இன்று தேசிய தலைவரும் மகாராஷ்டிர மாநிலத்தின் முதல் முதலமைச்சருமான யஷ்வந்த் ராவ் சவன் அவர்களையும் நினைவு கூர்வோம். 1913 மார்ச் 12 மகாராஷ்டிரத்தின் சங்லி மாவட்டத்தில் சவான் பிறந்தார். பள்ளி மாணவனாக இருந்த போதே ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டதற்காக அபராதம் விதிக்கப்பட்டார். 1932 சதாராவில் இந்திய கொடியை ஏற்றியதற்காக 18 அவர் சிறைப்படுத்தப்பட்டார். இந்த சமயத்தில் அவருக்கு சுவாமி ராமானந்த் பாரதி, துலாபா பாவ்ராவ், அப்பா சாஹிப், கோவிந்த் கிருபாபுரம் வாணி ஆகியோருடன் தொடர்புகள் ஏற்பட்டன. அவரது கல்லூரி நாட்களில் சவான் பல சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். காங்கிரஸ் இயக்கத்துடனும் அதன் தலைவர்களோடும் அவர் நெருங்கிய உறவு கொண்டார். ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், கேசவராவ் ஜேதி ஆகியோர் அவர் தொடர்பு கொண்ட தலைவர்களுள் சிலர். வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை தந்த 1942 நடந்த இந்திய தேசிய காங்கிரஸில் சவான் ஒரு பங்கேற்பாளர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக சவான் 2 சிறையில் கழித்தார். இந்திய விடுதலைக்கு பிறகு பிரிக்கப்படாத பம்பாய் மாகாணத்தின் முதல் முதலமைச்சராக சவான் பொறுப்பேற்றார். 1960 குஜராத், மகாராஷ்டிரா என்கிற 2 புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட போது புதிய மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சராக சவான் பொறுப்பேற்றார். மாநிலத்தை முன்னேற்ற பல நடவடிக்கைகளை அவர் எடுத்தார். கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தை அவர் நிறைவேற்றினார். பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் தொழில்களை அவர் கொண்டு வந்தார். இதன் மூலமாக நவீனமான, தொழில்மயமான மாநிலத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டினார். மத்திய அரசாங்கத்திலும் சவான் அவர்கள் மிக முக்கியமான துறைகளை பொறுப்பேற்று நடத்தினார்.
பாதுகாப்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், வெளி விவகாரத்துறை அமைச்சர் என பல பொறுப்புகளை அவர் வகித்தார். சவான் அவர்கள் 1979 ஜூலை முதல் 1980 ஜனவரி வரை இந்தியாவின் 5வது துணை பிரதமராக பணியாற்றினார். யஷ்வந்த் ராவ் சவான் அவர்கள் டெல்லியில் 1984 ஆண்டு நவம்பர் மாதம் 25 நாள் மாரடைப்பால் காலமானார்.